அனைவருக்கும் வணக்கம். திரு சிவகிருஷ்ணா டு நைன்டிஸ் கிட். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பெட்ரோல் அண்ட் டீசல் பிரைஸ் எந்த லெவலில் பறந்துட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அண்டு எதனால் இந்த உயர்வு? மற்ற கண்ட்ரீஸில் கூட இதே ப்ராப்ளமா இல்லைன்னா நம்ம கண்ட்ரி மட்டும் அந்த பிரச்சனை இருக்கா? அண்ட் வேர்ல்ட் மார்க்கெட்டில் இன்னைக்கு என்ன ப்ரைஸ் இருக்குது? அண்ட் ஏன் இந்தியாவில் மட்டும் இந்த பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் இப்போ அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறேன். யா, கம்மிங் பேக் டு த டாபிக், இன்னைக்கு நம்ம பெட்ரோல் இன்னைக்கு எந்த ரேட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் அரவுண்ட் 85 டு மும்பையில் 93 இருக்குது இந்த பெட்ரோல். டெல்லியில் கூட இன்னும் அதிகமாக இருக்குது. 80 95 ரூபா நடுவில் இருக்குது பெட்ரோல் டீசல் ப்ரைஸ். இது வந்து ஒரு காமன் மேனுக்கு பெரிய ப்ரைஸ் தான். கம்மி ப்ரைஸ் நான் சொல்ல வரல, அதிகமான ப்ரைஸ் தான். நம்ம உலகத்திலே சீப்பான பெட்ரோல் எந்த ஊரில் அது எந்த ப்ரைஸ் இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா இருக்கா? நான் சொல்கிறேன். வெனிசுவலா அந்த மாதிரி ஒரு ஊர் சவுத் அமெரிக்காவில். சவுத்னா அந்த அமெரிக்கா வந்து நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா ரெண்டு இருக்குது. சவுத் அமெரிக்காவில் வெனிசுவலா அந்த பிரேசில் கிட்ட ஏன் இங்கே அவ்வளோ கம்மியாக இருக்குது? அண்ணா தட் டூ இட்ஸ் அரவுண்ட் 1.50 ரூபா, 1 ரூபி அண்ட் 50 பைஸ் த ப்ரைஸ் ஆஃப் த பெட்ரோல் தேர். ஏன்னா அவங்களுக்கு வந்து அபண்டன்ஸாக கிடைக்குது பெட்ரோல். அவங்க வந்து போர்வெல் தண்ணிக்காக இவங்க போர்வெல் வந்து கீழே வந்து அவங்க போர் போட்டால் அவங்களுக்கு தண்ணி பதிலாக பெட்ரோல் அண்ட் டீசல் தான், ஐ மீன் இந்த க்ரூட் ஆயில் தான் கிடைக்குது. ஏன்னா அந்த ஊரில் வந்து அந்த நேச்சர் ஆஃப் த ராக் அண்டர்நீத், இந்த கிரவுண்டில் இருக்கிற ராக்கு, அங்கே இருக்கிற பெட்ரோல் டீசல் வந்து அதிகம். ஸோ அவங்களுக்கு வந்து வாட்டருக்காக தேடினா இது கிடைக்குது. ஓகே, அது வந்து ஓகே பிகாஸ் தே ஆர் ப்ரொடியூசிங் அரவுண்ட் 400 மில்லியன் பேரல்ஸ் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எவ்ரிடே. ஃபர்ஸ்ட் வந்து வெனிசுவேலா, செகண்ட் வந்து ஈரான் என்ற பிளேஸ். ஓகே, இது நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் கூட இந்த அளவுக்கு அதிகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இப்போ கட்டுற 86 ரூபா இது வந்து டோட்டல் ப்ரைஸ் ஆஃப் த பெட்ரோல். ஆக்சுவல் ப்ரைஸ் ஆஃப் த பெட்ரோல் இது வந்து எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் குளோபல் மார்க்கெட் ஒன்று இருக்குது. அங்கே தான் இந்த டெய்லி இந்த ப்ரைஸ் எல்லாம் வந்து அவங்க தான் சொல்லுவாங்க எந்தெந்த கண்ட்ரிக்கு எந்த ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த ஊர் காசுக்கு நம்ம ஊரில் எவ்வளோ வருது? ஃபார் எக்ஸாம்பிள், ஜூனில் 2020 22.44 பர் லிட்டர் இருந்தது, 22.44 ரூபா இருந்தது ஃபியூல் ப்ரைஸ் வேர்ல்டு மார்க்கெட்டில். நம்ம இந்தியாவில் நம்ம அது கட்டின விலை வந்து 76.99 ரூபா பர் லிட்டர், 76.99 ரூபீஸ் பர் லிட்டர் நம்ம பே பண்ணுது. இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இட்ஸ் அரௌண்ட் 54 ரூபீஸ் வந்து நம்ம அதிகமாக பே பண்ணோம். எதுக்கு அவ்வளோ பே பண்ணோம்? எல்லாமே வந்து நம்ம ப்ரைஸ் படி தானே கட்டுறோம். இந்த ப்ரைஸுக்கு இது, இப்போ அது மேலே பிரிண்ட் ஆன ப்ரைஸ் இவ்வளோன்னு சொல்லிட்டு. இப்போ ஆக்சுவல் ப்ரைஸ் பெட்ரோலுக்கு வேர்ல்டு மார்க்கெட்டில் 76 ரூபா இருக்குன்னா நம்ம 76 ரூபா கட்டுறோம். அதோட பிரேக்கப் நான் சொல்கிறேன். டீலர்ஸ் கமிஷன் 3 ரூபீஸ் 60 பைசு, சென்ட்ரல் டேக்ஸ் 32.98 ரூபீஸ், ஸ்டேட் டேக்ஸ் 17 ரூபீஸ் 97 பைசு, இதெல்லாம் கூட்டி சேர்த்து பாருங்கள், இட்ஸ் அரவுண்ட் 54 ரூபீஸ் வருது. இதுலேருந்து இந்த 76 மைனஸ் பண்ணால் 22 ரூபா வருது. ஸோ ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து நமக்கு 22 ரூபா தான் நம்ம பெட்ரோல். ஆனால் வந்து இந்த டேக்ஸ் எல்லாம் சேர்த்து 76 ரூபா கட்டிகிட்டு இருக்கும். அண்ட் இன்னைக்கு இருக்கிற ஒரு உயர்வில் 84-83 ரூபீஸில் அது வந்து கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக. நான் வந்து இந்த பழைய டேட்டா சொல்கிறேன், ஆனால் இதுதான் ஆக்சுவலாக நடக்குது. இந்த அளவுக்கு நம்ம டேக்ஸஸ் இருக்குது நம்ம கண்ட்ரியில். இந்தியா ஒன்றும் புவர் நேஷன் கிடையாதுங்க. நமக்கு வந்து சீப்பாக தான் கிடைக்குது பெட்ரோல். நமக்கு வந்து 22 ரூபீஸில் கிடைக்குது. 22 ரூபீஸ்ன்றது இட்ஸ் நாட் அ பிக் அமௌண்ட் ஃபார் அ காமன் மேன். நமக்கு கம்மியான காஸ்ட் தான். ஆனால் இந்த டேக்ஸ் எல்லாம் கட்டுறதால தான் நமக்கு வந்து இவ்வளோ எண்ட் அப் பேயிங் ஸோ மச் ஹையர் டேக்ஸஸ். அந்த 2 பிப்ரவரி 1 நடந்த பட்ஜெட்டில் ஸோ சம் செஸ் இது வந்து ஒரு செஸ்ன்ற நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆக்சுவலாக அது என்னன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு புது ஃபண்ட் ரேஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டு செஸ்ன்னு இது வந்து டேக்ஸ் பேருக்கு வந்து கட்ட சொல்கிறாங்க. 2.5% 5%ன்னு சொல்லிட்டு இருக்கும் அது ரேஞ்சு.
ஸோ சி இந்த ரீசெண்டாக நடந்த பட்ஜெட்டில் நமக்கு வந்து இதனால் எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும்னு தெரியல. இந்த பெட்ரோலில் இப்போதைக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, இன்னும் பெட்ரோல் ரேட் அதே அதே அதிகமாக தான், அதே லெவலில் தான் இருக்குது. அண்டு நான் சொன்ன மாதிரி டேக்ஸ் டேக்ஸஸ் ஆர் த திங் நம்ம கண்ட்ரியில். இவ்வளோ கட்டுறதால தான் நம்ம வந்து சராசரி வாழ்க்கையில் வந்து நமக்கு காசு நமக்கு வர சம்பளத்துக்கு இதுக்கு வந்து பேலன்ஸ் செலவாக போகுது. அண்ட் துபாய் சவுதி அரேபியா கண்ட்ரிஸில் நமக்கு வாட்டர் ப்ரைஸ் வந்துட்டு ஒரு ஒரு லிட்டர் வாட்டர் வந்துட்டு $3, நம்ம ஊர் காசுக்கு வந்து 220-250 ரூபாய் வரைக்கும். நமக்கு அதே வந்து $20 கிடைக்குது ஒரு லிட்டர் வாட்டர். அண்ட் 2050 துபாயில் இருக்கிற வாட்டர் ரிசர்வ்ஸ் எல்லாம் காலியாயிடும்னு சொல்லிட்டு ஒரு சர்வே சொல்லுது. இங்கே என்ன விசித்திரமாக இருக்குன்னா, நம்ம ஊரில் வந்துட்டு வாட்டர் வந்து கிடைக்குது, வாட்டர் ப்ராப்ளம் இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல, பட் $20 கிடைக்குது. அந்த ஊரில் அதே வந்துட்டு $250 கிடைக்குது. பெட்ரோல் வந்து அந்த ஊரில் வந்து 30-40 ரூபாவில் இருக்குது, நம்ம ஊரில் வந்து 85-90 ரூபாவில் இருக்குது. ஸோ தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். அந்த ஊரில் டேக்ஸஸ் வந்து நாமினலாக இருக்குது, அவ்வளோ இம்போஸ் பண்ணல கவர்மெண்ட். நம்ம ஊரில் வந்து இந்த டேக்ஸஸால் நம்ம இவ்வளோ பே பண்ணுறோம் பெட்ரோல் டீசலுக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி கமிஷன், சென்ட்ரல் டேக்ஸ், ஸ்டேட் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து 227%, 227% நம்ம அதிகமாக கட்டிட்டு இருக்கோம். 22 ரூபாய் இங்கே இருக்குது, 76 ரூபாய் இங்கே இருக்குது நம்ம கட்டுறது டிஃப்ரென்ஸ். ஸோ பாவம் அந்த கண்ட்ரியில் வந்துட்டு வெனிசுவலா அந்த சின்ன கேப் டவுன் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா கண்ட்ரீஸில் தண்ணி கிடைக்காம பாவம் அந்த சுவேஜ் இந்த கழிவு நீரில் இருக்கிற அந்த தண்ணியை வந்து இவங்க கேன் வழியாக பிடிச்சி அதை ஃபில்டர் பண்ணி அதை குடிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அது அவங்களுக்கு உடல் பாதிப்பு இருக்கும் யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம வந்து இங்கே வாட்டரை வேஸ்ட் பண்ணுறோம், வாட்டர் கிடைச்சா போதுன்றாங்க. ஸோ இவ்வளோ ஏற்றத்தாழ்வு இருக்குது நம்ம வேர்ல்டில். ஸோ தயவுசெய்து நம்ம இந்த கவர்மெண்ட் வந்துட்டு நம்ம காமன் மேனோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து குறைச்சா வி கேன் சர்வைவ். அண்ட் இந்த கொரோனா வைரஸில் நமக்கு எவ்வளோ அளவு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு நம்ம எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், இன்னும் பண்ணிட்டு இருக்கோம். ஜாப்ஸ் ரீதியாகவும் எக்கனாமிக் ரீதியாகவும் டெய்லி எக்கனாமிக்ஸ் இதை இந்த நம்ம ஏற்ற இந்த ப்ரைஸஸ் உயர்வு இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க. எல்லாத்துலேயும் இந்த கொரோனா டேக்ஸ் வந்து சொல்லிட்டு இன்க்ளூட் பண்ணுறாங்க, ஏன்னா அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அவங்க லாஸை வந்துட்டு. இந்த மார்ச்லேருந்து வெஹிக்கிள்ஸு ஐ மீன் கொரோனா வைரஸால் எங்கேயும் யாரும் வெஹிக்கிள் எடுக்காமல் எங்கே வந்து எங்கேயும் போகக்கூடாது லாக்டவுன் வச்சதால் பெட்ரோல் டீசல் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணோம். ஜீரோ இட் வாஸ் பிலோ ஜீரோ ஆல்சோ. வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து 1 ரூபா ₹0 கூட இருந்தது வேர்ல்டு மார்க்கெட்டு. அவ்வளோ இருந்தோம், பெட்ரோல் அவ்வளோ ஃப்ரீயாக கொடுத்தோம், அவ்வளோ எக்ஸஸ் இருந்தோம், நம்ம ஏன் வந்துட்டு நம்ம ஊரில் மட்டும் ஏன் இவ்வளோ அதிகமாக சார்ஜ் பண்ணோம் பெட்ரோலை அந்த டைமில் கூட? இட்ஸ் ஜஸ்ட் தட் தே வாண்ட் டு காம்பன்சேட் த லாசஸ் அண்ட் தட் டூ அதை நம்ம மேலே வந்து அவங்க வந்து இவ்வளோ டேக்ஸ் எல்லாம் வச்சு நம்மளை அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நமக்கு நம்ம மேலே போடுறாங்க. ஸோ தயவுசெய்து கவர்மெண்ட் வந்து இது ஏதாவது ஸ்டெப் எடுத்து ப்ளீஸ் ரெடியூஸ் த ஃபியூல் ப்ரைசஸ் அண்ட் லெட் த காமன் மேன் சர்வே. And this is my video for today. As I said, keep supporting me and thank you for watching the video. If you like the video, please subscribe to my channel and see you all guys. Take care. Bye-bye.